வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிடுங்க, அதே மாதிரி சேனலை விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய கண்டென்ட் போட்டிருக்கேன், ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வீடியோவை கடைசி வரைக்கும் உட்காந்து பார்த்துட்டு மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். கிலாடி படத்தோட கதை என்ன அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பார்ப்போம். பாசிட்டிவ்னு பார்க்கும்போது படத்தோட கேஸ்டிங், படத்துடைய மேக்கிங், டெக்னிக்கலாக அது குறையே சொல்ல முடியாத ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம். கேஸ்டிங்கும் பக்காவாக இருந்துச்சு. அர்ஜுனாக இருக்கட்டும், ரவி தேஜாவாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம வெனிலா கிஷோர், அனுசியா, முரளி சர்மான்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க, எல்லாமே பக்காவாக நடிச்சிருந்தாங்க. மேக்கிங்கும் நல்லா விஷுவல்லாம் கிராண்டியராக இருந்துச்சு இந்த படம். ஸோ அதில் குறையே சொல்ல முடியாத ஒரு பக்காவான ஒரு படம். கதை அந்த விஷயத்துக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது படமே கிடையாதுங்க, இது ஒரு ட்ரிபியூட். ஸோ இந்தியன் சினிமாவில் வந்த கமர்ஷியல் படங்களுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் எந்த சீனு, எந்த பாட்டு, எந்த ஒரு பிஜிஎம் எதை எடுத்தாலும் சரி, இந்த படத்தில் எல்லாமே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக சில படங்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள், மங்காத்தா, அப்புறம் நம்ம பிரபாஸ் நடித்த டார்லிங், ஜூலாயி, இவ்வளவு ஏன் நம்ம ரவி தேஜா நடித்த கிக் படத்தோட சீன்லாம் கூட இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு தான் பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ அழகாக எடுத்துருப்பாங்கன்னு. ஸோ இது ஒரு ட்ரிபியூட் அப்படின்னு தான் சொல்லணும். படத்தில் வந்து இந்த சீன் நல்லா இருந்துச்சு, அந்த சீன் நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறத விட ஒட்டுமொத்த படமே அற்புதமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஸ்பைடர்மேன்லாம் கூட்டு வந்து நமக்கு நாஸ்டாலஜியா ஃபீல் கொடுத்தாங்களே நோவே ஹோம்ல, அந்த மாதிரி எல்லா தமிழ் சினிமாவோட சீனையும் தூக்கி உள்ளே வச்சு தெலுங்கு சினிமா சீன்லாம் உள்ளே வச்சு ஒரு ட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏ இது அந்த சீனில், இது அந்த சீனில் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீனும் பார்க்கும்போது இது அந்த படமாக இருக்குமோ, ஏ இந்த படம் யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஃபீல் கொடுத்துருக்காங்க. அது நம்ம யோசிச்சிட்டே இருப்போம் படம் முடிகிற வரைக்கும், இது அந்த சீன் இந்த சீன் நல்லா சூப்பரான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக எடுக்கிறது. ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா எல்லோரும் பார்த்தே தீர வேண்டிய ஒரு நாஸ்டாலஜி ஆஃப் ஃபிலிம் தான் அந்த கில்லாடி.